வணக்கம். இது எட்டு திக்கும் இன்று வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை நீட்டிப்பு. 1ஆம் தேதி முதல் திரையரங்குகளில் 100% இருக்கைகளை பயன்படுத்த அனுமதி. பேருந்துகளிலும் 100% பயணிகள் பயணிக்கலாம் என முதலமைச்சர் அறிவிப்பு. ஒன்று முதல் 8 வரையிலான வகுப்புகளுக்கு நவம்பர் 1ஆம் தேதி முதல் சுழற்சி முறையில் வகுப்புகள். அனைத்து வகை கடைகள் மற்றும் உணவகங்களுக்கான நேர கட்டுப்பாடுகள் உடனடியாக நீக்கம். அனைத்து வகையான கலாச்சார நிகழ்வுகளையும் நடத்த அனுமதி. திருவிழாக்கள் மற்றும் அரசியல் நிகழ்வுகளுக்கான தடை தொடரும் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் சி மற்றும் டி பிரிவு ஊழியர்களுக்கு 10% போனஸ். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் 50,000 மையங்களில் நடைபெற்ற 6வது மெகா தடுப்பூசி முகாம். ஒரே நாளில் 22,33,000 பேருக்கு தடுப்பூசி. கட்டுமான பொருட்களின் விலையை குறைக்க எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை. விரைவில் குறைந்த விலை வலிமை சிமெண்ட் விற்பனைக்கு வரும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. அதிமுகவின் பொதுச் செயலாளர் பதவியை கோர சசிகலாவுக்கு உரிமை இல்லை. சென்னை நீதிமன்றத்தில் ஓபிஎஸ் இபிஎஸ் வாதம். தமிழ்நாடு கூட்டுறவு வங்கித் தலைவர் இளங்கோவனுக்கு சொந்தமான இடங்களில் 2வது நாளாக சோதனை. 70 கோடி ரூபாய் பங்கு முதலீடுகள், 20 கிலோ தங்க நகைகள் கண்டுபிடிப்பு. இருபது ஓவர் உலகக்கோப்பை தொடரில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான போட்டி. 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய அணி போராடி வெற்றி.